வேளாண் உபதொழில்களில் ஒன்றான கால்நடை வளர்ப்பு குறைந்த முதலீட்டில் அதிக வருவாய் தரக்கூடிய தொழில்களில் ஒன்றாக வளர்ந்து வருகிறது. அத்தகைய கால்நடைகளுக்கு பல்வேறு நோய் தாக்குதல்களினால் கால்நடைகளின் வளர்ச்சி பாதிக்கப்பட்டு விவசாயிகள் பொருளாதார இழப்பை சந்திக்கின்றனர். இதனால் கால்நடைகளுக்கு சரியான நேரத்தில் தகுந்த மருத்துவ முறைகளை பின்பற்றுவது அவசியமாகும். அந்த வகையில் மாடுகளில் இதய உறை அழற்சி நோய் மற்றும் அவற்றின் மேலாண்மை முறைகள் குறித்து தஞ்சாவூர் மாவட்டம் வரத்தநாடு கால்நடை மருத்துவ கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எம் வெங்கடேசன் அவர்கள் தரும் செய்திகள். கால்நடைகளில் குறிப்பாக மாடுகளில் இதய உறை அழற்சி நோய் ஏற்படுவதை பற்றியும் அதனுடைய மேலாண்மை பற்றியும் எடுத்துக்கூற இருக்கின்றேன். ஸோ இதய உறை அழற்சி நோயானது குறிப்பாக மாடுகளில் குறிப்பாக சினை மாடுகளில் மற்றும் கன்று இந்த மாடுகளில் ஒரு மாதம் இல்லாட்டி ரெண்டு மாதத்தில் குறிப்பாக வர வாய்ப்பு இருக்குது. இந்த கரைவு மாடுகள் இல்லாமல் மற்ற மாடுகளிலும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படி இந்த இதய அழற்சி நோய் வருது அப்படின்னா மெயின் காரணம் பார்த்திங்க அப்படின்னா மாடுகளை வந்து அது சாப்பிட்ற தீனியை பிரித்து அறியும் தன்மை அற்றவை. ஒரு புல் சாப்பிடுது அப்படி அடுத்து பிளாஸ்டிக் சாப்பிட்டாலோ இல்லாட்டி வைக்கோல் சாப்பிட்டாலோ தான் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்றது தனி அறியாமையே பிரித்து அறிஞ்சக்கூடிய தன்மை அற்றவை. ஸோ ஒரு சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், மாட்டை கொண்டு போய் வயல்வெளியில் மேய்க்க ஆரம்பிக்கிறோம். ஸோ அங்கே பிளாஸ்டிக்ஸோ இல்லாட்டி நெகிழி பொருட்களோ இல்லாட்டி கம்பி குச்சி அந்தமாதிரி இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்துக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அப்படி எடுத்துக்கிற சமயத்தில் என்ன ஆகும், அவன் மாட்டுக்கு பார்த்திங்கன்னா 4 வயிறு இருக்கும். 4 வயிறில் மெயினாக சின்ன வயிறுனு சொல்லுவாங்க. அந்த சின்ன வயிறு இதயத்தின் பக்கத்திலேயே இருக்கிறதுனால அந்த இடத்துல போய்ட்டு மாட்டிக்க வாய்ப்பு அதிகம். ஸோ ஒவ்வொரு முறையும் மாடு ஜீரணம் ஆகும் போது என்ன பண்ணும், இந்த சின்ன கம்பிங்களோ இல்லை குச்சிங்க என்ன பண்ணும், ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சமாக முன் நகர்ந்துக்கிட்டே போகும். ஸோ அப்படி நகர்ந்துறப்போ என்ன ஆகும், பக்கத்திலே உதர விதானம் மற்றும் இதய உறை, ஸோ இது ரெண்டுமே கிழிச்சிக்கிட்டு பக்கத்தில் போயிட்டு அழற்சி ஆகிறதுனால என்னாகும், இதயத்தை சுற்றி நிறைய நீர் கோத்துக்க வாய்ப்புகள் அதிகம். அப்படி நீர் கோத்துக்குச்சு அப்படின்னா இதயம் சுருங்கி விழுகிறது தன்மை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இதயம் நல்லபடியாக சுரிஞ்சு விழுந்தால் தான் அதன் ரத்தம் வந்து மற்ற உறுப்புகளுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது அப்படின்னா இதய ஹார்ட் அட்டாக்னு சொல்லுவாங்க. இதய உறையில் இருக்கிற நீர் சத்து அதிகமாக இருக்கிறதுனால அந்த இதயம் சுருங்கி விழுது தன்மை குறையிறதுனால ஹார்ட் அட்டாக் வரதுக்கு வாய்ப்பு அதிகம். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாடுகளை வந்து இதய செயலிழக்க ஆரம்பிக்குது அப்படின்னா வெளிப்பாடாக எப்படி இருக்கும் அப்படின்னா தாடை வீக்கம் அதிகமாகும். இது தாடை அதிகமாக மாடுகளில் தாடை வீக்கம் அதிகமாகும். அப்புறம் நெஞ்சுக்கூடு வீக்கமும் அதிகமாகும். நாள்பட என்னாகும், பாலோட தன்மை குறைஞ்சிரும் இல்லாட்டி பால் வரத்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். பிறகு சாணி போடுற தன்மையும் இருக்காது, ஜீரண சக்தியும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு மாடுகள் வந்து செயலிழந்த நிலையில் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ கால்நடை மருத்துவ கல்லூரி ஒரத்நாட்டில் இதை கண்டுபிடிக்கிறதுக்கோ ப்ளஸ் இது மேலாண்மை பண்ணுறதுக்கும் போதிய வசதிகள் அதிகமாக இருக்கிறது. மெயினாக பார்த்திங்கன்னா மாடுகள் வந்து தாடை வீக்கம் நெஞ்சுக்கூட வீக்கம் இருக்கிறத மாட்டோட இருதய பகுதியில் கதிரியக்கத்தின் மூலம் கம்பிகள் இருக்கா இல்லாட்டி குச்சிகள் இருக்கா. குடும்பமானவரை என்ன பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பெண்கள் உபயோகப்படுத்துகிற ஏர் பின் அது இருக்கும் இல்லாட்டி நெயில் அவங்க நகம் வெட்டி போட்ட நகங்களை ஒட்டிக்கிட்டு இருக்கும் இல்லாட்டி தொடப்பங்குச்சி தென்னங்குச்சி இல்லாட்டி தொடப்பங்குச்சி சொல்லுவாங்க. தென்னந்தோப்பில் மாட்டை கட்டி வச்சு மேய்க்கிறாங்க அப்படின்னா அங்கே இருக்கிற தொடப்பங்குச்சிங்க அதுங்களும் இருக்கும். அதை வந்து நம்ம கதிரியக்கத்தின் மூலம் கண்டறியலாம். ஸோ அப்போ இதயத்தை சுற்றி இருக்கிற நீர் கொத்துருக்கா இல்லையா, மாடோட எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அப்படின்றது பற்றி அறியறதுக்கு மீயொலி அல்ட்ராசவுண்ட் சொல்லுவாங்க, மீயொலி மூலமும் அதை கண்டுபிடிச்சி அறியலாம். ஸோ இது ரெண்டு முறையில் இல்லாமல் மாடு வந்து இந்த இதய உறை அழற்சி நோயில் தான் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது முன்கூட்டியே அறியறதுக்கு அதனுடைய ஊழ்நீர்னு சொல்லுவாங்க, உமிழ்நீர் ஊழ்நீர் இரத்த ஊழ்நீர்லேருந்து அதனுடைய பயோமார்க்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இருக்கா இல்லையா, மாடு வந்து அந்த நோய்க்கு உள்வாங்கியிருக்கா இல்லையான்றதை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். கால்நடை வளர்ப்பவர்கள் எப்படி வராமல் தடுக்கணும் அப்படின்னா மாடுகளை குடும்பன அளவு தீவனங்கள் அதிகமாக நல்லா வைக்கணும். பச்சை புல் குடும்பன அளவு சினையாக இருக்கிறபோதும் கண்ணு போட்ட மாடுகளுக்கும் பால் கறக்கிற மாடுகளுக்கும் சரியான அளவு தீவன புல் வைக்கணும். அடர் தீவனம் சரியான அளவு கொடுக்கணும். அடர் தீவனம் இல்லாத மாடுகளில் சரியான சத்து இல்லாததால் அவன் என்ன பண்ணும், தேவையில்லாத பொருட்களை போய் தேடி கண்டுபிடிச்சி எடுத்து திங்கும். ஏன்னா அவங்களுக்கு நார்மலாகவே பகுத்தறியும் தன்மை கிடையாது உணவுகளை. ஸோ அப்படி பகுத்தறியது இல்லாததுனால பிளாஸ்டிக் பொருளையும் பிளாஸ்டிக்கோடு சேர்ந்த நகம்
ஊசி எல்லாத்தையுமே திங்கிறதுனால இந்த பிரச்சனை வரும். ஸோ அதனால் ஊட்டச்சத்துடன் அளவு கரெக்டாக பார்த்துக்கணும். கூட வந்து அடர் தேவனும் பச்சை புல் அது நார்மலாக இருக்கிற மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா மாடுகள் இந்த மாதிரி தேவையில்லாத பொருட்களை எடுத்துக்க வாய்ப்பு அதிகம் கம்மி. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா மாடுகளை வந்து தீவனம் அடர் தீவனம் கொடுக்குறோம் அப்படின்னா அடர் தீவனம் கொடுக்கறதுக்கு முன்னாடி காந்தகம் இல்லாட்டி மேக்னெட்னு சொல்லுவாங்க அதை வச்சுட்டு அடர் தீவனம் ஏதாவது கம்பிகள் சின்ன சின்ன கம்பிகள் ஏதாவது இருக்கா இரும்பு துகள்கள் ஏதாவது ஒட்டிக்கிட்டு இருக்கா இல்லைன்றதை பற்றி அதையும் ஒரு அலசு அலசு அணுங்க அப்படின்னா அதில் இருக்கிறது எல்லாத்தையும் வெளியே எடுத்துடலாம். ஸோ அந்த மாதிரியும் இந்த நோய் இதே அழற்சி நோய் வராமல் இருக்கிறது கூடுமானவரை தடுத்து நிறுத்தலாம். அடுத்து வந்து எப்படி அதை வந்து சிகிச்சை அளிப்பது கால்நடை மருத்துவ கல்லூரிக்கு கொண்டு போகிறீங்க அப்படி இல்லாட்டி கால்நடை மருத்துவமனைக்கு கொண்டு போகிறீங்க அப்படின்னா அங்கே எப்படி எந்த மாதிரி சிகிச்சை அளிக்கலாம் இல்லை அனிமல் வந்து இந்த மாட்டுங்களை இதய உரை அழற்சி ஏற்பட்ட மாடுகளை எப்படி சிகிச்சை அளித்து காப்பாற்றலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ மெயினாக வந்து கம்பிகளோ இல்லை குச்சிகளோ இல்லை நெயிலோ உள்ளே இருக்கிறது தான் அதனால தான் இதயோடைய அழற்சி நோய் வருது அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதுக்காக என்ன பண்ணணும் மாடுகளுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணி அந்த சாணியோடு சேர்ந்த கம்பிகை குச்சிங்க எல்லாத்தையுமே வெளியே எடுக்கணும். ஸோ அது வந்து அந்த முறைக்கு வந்து கால்நடை மருத்துவக் கல்லூரியில் போதுமான வசதிகள் அதிகமாக இருக்கிறதுனாலையும் குடும்பமான வசதிகள் மேம்படுத்தப்பட்டு இருக்கிறதுனாலையும் விவசாய பெருமக்கள் அருகில் உள்ள கால்நடை மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் மருத்துவமனைகளை உபயோகப்படுத்தலாம். ஒன்று கம்பிகளை எடுத்து விட்டணும். அடுத்த முறை மாடுகளோட வாழ்நாளை வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு தள்ளி வைக்கலாம். இப்போது ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது அனிமல் மாடு வந்து சினையாக இருக்குது அப்படின்னா கண்டு போகிற வரைக்கும் அதனுடைய வாழ்நாட்களை தள்ளி வைக்கணும் இல்லாட்டி நீடித்து வைக்கணும் அப்படின்னா இதயத்தினுடைய இருக்கிற நீர்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே எடுத்துகிட்டு மறுபடியும் அதனுடைய மருந்து செலுத்தி மாட்டோட வாழ்நாளை அதிகப்படுத்தலாம். விவசாய பெருமக்கள் முன்கூட்டியே அல்லது இந்த நோய் இதய அழைச்சி நோய்க்கு உண்டான தாட வைக்கும் இல்லாட்டி நெஞ்சுக்குடு வைக்கும் வர்ற மாதிரி இருக்குது மாடை பார்த்தீங்க அப்படின்னா அது முன்கூட்டியே கால்நடை மருத்துவமனைக்கு கொண்டு வரீங்க இல்லை கால்நடை மருத்துவ கல்லூரி கொண்டு வரீங்க அப்படின்னா முன்கூட்டியே நம்ம கண்டறிந்து அது மாட்டோட தன்மையை பொறுத்து அறுவை சிகிச்சை செஞ்சு வெளியேற்றிட்டு இல்லை இதயத்தினூடே மருந்துகளை செலுத்தி மருந்துகளை மாடுகளை காப்பாற்ற வழிவகை செய்யலாம். இதன் மூலம் நீங்களும் பயன்பெற வாய்ப்புகள் அதிகம். மேலும் விவரங்கள் பெற டாக்டர் எம் வெங்கடேசன் அவர்களை 0909003273 4 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.